நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம 14 போட்டியாளர்களும் அதிகமான உடல் எடையின் காரணமா அவர்களுடைய வாழ்க்கையில எந்த சாதனையும் செய்ய முடியாம இரும்பு கதவுகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறார்கள். அந்த கதவு உடைச்சு இவங்க மனசுல நம்பிக்கையை விதைச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதா இந்த ஷோ. இது மருதம் குரூப் ஒல்லி பெல்லி. ஞாயிற்றுக்கிழமை நம்ம 7 ஆண் போட்டியாளர்களும் டாஸ்க் அட்டன் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம டாஸ்க் அட்டன் பண்றது முன்னாடி வழக்கமா வெயிட் பார்ப்போம், அவங்களுடைய வெயிட்டை செக் பண்ணுவோம். கடந்த வாரம் நடந்த சுற்றில் நிகிலேஷ் தன்னுடைய எடையில் மிக குறைந்த அளவு குறைத்திருந்த காரணத்தினால் அவர் டேஞ்சர் ஜோனுக்கு சென்றார். இந்த வார கடுமையான பயிற்சிக்கு பின்பு நிகிலேஷ் தன் உடல் எடையில் மற்றவரை விட அதிகமான அளவு குறைத்திருந்தால் மட்டுமே அவர் இந்த பயணத்தில் தொடர முடியும். நிகிலேஷ் டேஞ்சர் ஜோனில் இருந்து சேஃப் ஜோனுக்கு செல்வாரா? பொறுத்திருந்து பார்த்து. ஓகே, நம்ம மேல் கண்டஸ்டன் 7 பேர் வந்தாச்சு. உங்களுடைய வெயிட்டை பார்த்து யார் யார் எந்தெந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செந்தில் வாங்க. சைலண்ட் கில்லர் செந்திலோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 110.45 kg. ஒரு வீக் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் செந்திலோட கரண்ட் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 106.85 kg. Olly belly percentage 3.26%. Super. Very good, Sandil. அடுத்ததா மழுமழு ஹியூபர்ட். ஹியூபர்ட்டோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு பார்த்தோம். 130.55 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஹியூபர்ட்டோடைய தற்பொழுது எடை 127.70 kg. Good. Olly belly percentage of Hubert 2.18%. Super. Super Hubert. அடுத்ததா மண்ணின் மைந்தன் ராஜ்குமார். போன வாரம் சேஃப் ஜோன்ல இருந்தாரு, சோ இந்த வாரம் எவ்வளவு வெயிட் குறைச்சிருக்காருன்னு பாத்துறலாம். ராஜ்குமாரோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்ன? 144.55 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ராஜ்குமாரோட தற்பொழுது வெயிட் 142.40. ராஜ்குமாரோட ஒலி வெளி பர்சன்டேஜ் 1.49%. ஒண்ணுமே குறைக்கல குறைக்கலன்னு வந்ததுல இருந்து சும்மா புலம்பிட்டே இருந்துட்டு 1.49% குறைச்சிருக்காரு. குட். அடுத்ததா கப் நூடுல்ஸ் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்தோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 140.2 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தோட கரண்ட் வெயிட் 135.70. ஓ மை காட். ஸ்ரீகாந்த் ஒலி வெளி பர்சன்டேஜ் 3.21%. வாவ், தி ஹையஸ்ட் ஸ்கோரர் ஆஸ் ஆஃப் நவ். குட் கோயிங் ஸ்ரீகாந்த். அடுத்ததாக கண்ணத்தை வாடகைக்கு விட்ட மோகன். மோகனோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 144.55 kg. ஒரு வாரம் கடுமையான உழைப்புக்கு அப்புறம் மோகனுடைய வெயிட் 142.95. மோகன்ஸ் ஒலி பெலி பர்சன்டேஜ் 1.11%. மிஸ்டர் பால யோகேஷ் வாங்க. ரெக்வெஸ்ட் பாலனு வெச்சிரலாம். மக்கன் பாலோட ப்ரீவியஸ் வெயிட் 108.2 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நம்ம மக்கன் பாலோட வெயிட் 104.65 kg. பால யோகேஷ் ஒலி வெலி பர்சன்டேஜ் 3.28%. பால யோகேஷ் வழியிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, வெயிட்டை வழிக்கிறதும் நம்ம வேலைன்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப். அன்பு தம்பி நிகிலேஷ் வாங்க. நிகிலேஷோட ப்ரீவியஸ் வீக் வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
124.55 kg. ஒரு வாரம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் குச்சி குச்சி பாய் ஓட கரெக்ட் வெயிட் வாட் எ மிராக்கிள் 119.80. ஓ மை காட், நிக்கிலேஷோட வெயிட் டிஃபரன்ஸ் ஒரே வாரத்துல 4.75 kg குறைச்சிருக்கார். சூப்பர், கிரேட் கோயிங். நிக்கிலேஷோட ஒலி பெல்லி பர்சன்டேஜ் 3.81%. Fantastic. Good going. Thank you. எப்ப அதிகமா weight percentage கம்மி பண்ணது? எவ்வளவு percentage கம்மி பண்ணிருக்காரு? 3.81% கம்மி பண்ண நிகிலேஷ் சேஃப் ஜோனுக்கு போறாரு. நிகிலேஷ் இனிமே கை கொடுமா. போன வாரம் என்ன சொன்னேன்? அது சொல்லு, இல்லைனா தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக வெயிட் குறைக்கணும்னு மகேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் பிரியங்காவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவன் எங்கே பண்ணான் நான் தானே ஓடி வந்து வெளியில் நீ செட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் கூட என்ன சொன்னேன், அம்மா பாட்டை எல்லாம் நிற்க வச்சுக்கிட்டு, தம்பி அடுத்து நீ வெயிட்டை குறைச்சா மட்டும்தானே சேஃப் ஜோனுக்கு போக முடியும், டாஸ்க் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரே வண்டியில் போனோம், அதனால தான் அப்போ நான் வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன். ஒரே கேப்ல தான் போனோம். ஸோ போக்கில் சொல்கிறத நம்பாத, இருந்து இங்கே இருந்து சொல்கிறேனே அதை நம்பு. லிப்ஸ்டிக் போடல, உனக்கு அதான் பிரச்சனை. போட்டிருந்தா என்ன நம்பியிருப்பேன்? அப்படிலாம் கிடையாது. டெய்லி என் கூட தான் ஆட்டோவில் வரான், நான் அவ்வளோ தடவை என்கரேஜ் பண்ணுறேன், அதை சொல்ல மாட்டேங்கிறான். பாலாவை தவிர மீது எல்லாருமே 1 kg 2 kg தான் சொன்னானுங்க. இங்கே வந்து பார்த்தா தான் எல்லாம் இவ்வளோ குறைச்சிருக்கானுங்க. அவன் ஒருத்தன் தான் உண்மை சொன்னான். ஸ்ரீலன் தெரியல, பொண்ணுங்களா பசங்களை நம்பாதீங்க, பசங்களை நம்பாதீங்க, நம்பவே கூடாது இவனுங்களை. ஆனால் ஹியூபர்ட்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டு அழுகிறது யாருக்கு தெரியாது? ஹியூபர்ட் ஒன் டே என்ன பசங்க, நேற்று எல்லாமே சேர்ந்து வெயிட் செக் பண்ணும்போது கூட 1.5 kg தான் கம்மியாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். உன் மூஞ்ச குழந்தை தனமாக வச்சுக்கிட்டு மென்மையாக பேசிட்டு உள்ளுக்குள்ள வஞ்சத்தை வச்சுட்டு அலையிறியே, ஏன்டா? அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன் பேசி. வெரி குட் நிகிலேஷ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த நிகிலேஷ் இந்த வாரம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பர்சன்டேஜோட சேஃப் ஜோனுக்கு போகிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிகிலேஷ், ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் விக்ட்ரி. ராஜ்குமார், போன வாரம் நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருந்தீங்க, ஸோ நல்லா ஜாலியாக ஓகே இந்த வாரம் பரவாயில்ல என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்துட்டிங்களா எப்படி? இல்லை அப்படிலாம் இல்லை, இந்த வாரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன். வெயிட்டை விட எனக்கு இன்ச்சஸ் நல்லா ஆசை இருக்குது, 3 inches எனக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இது வந்து நேற்றுக்கு சோனா சொன்னது அப்படியே பிட்டடிச்சு இப்போ சொல்கிறீங்க? இல்லை இல்லை, எனக்கு உண்மையாக 58 to 55 வந்துருக்கு. தட்ஸ் கிரேட். ஓகே மோகன், உங்கள் சைடில் என்ன மிஸ்டேக் ஆச்சு? ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் ஒலிவலி பர்சன்டேஜில் ரொம்ப லாஸ்ட் வீக்கில் பார்க்க போனீங்கன்னா இந்த 144 இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் 145 ஷூட்டப் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து திரும்பி கொண்டு வந்து இப்போ திரும்பி கொண்டு வந்திருக்க மாதிரி ஐ ஃபீல் தட் 142 திரும்ப கொண்டு வரது கொஞ்சம் அவகாசமாகிடுச்சு. ஏன் ஷூட்டப் ஆச்சு, எதனால ஷூட்டப் ஆச்சு? ஒர்க் அவுட்டும் ஒழுங்காக தான் பண்ணேன், ஃபுட் ஹேபிட்டும் கரெக்டாக தான் இருந்தது, பட் ஐ நோ. ராஜ்குமார் அண்ட் மோகன், நீ ரெண்டு தான் ரொம்ப போராக இருக்கீங்க, அதனால் டாஸ்க்கை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பண்ணணும், ரைட், கரெக்டாக அட்டன் பண்ணுவீ கட்டாயம் உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் செக் பண்ணி பார்த்தாச்சு, நிகிலேஷ் இந்த வாரம் சேஃப் ஜோனில் இருக்காங்க. ஸோ பாக்கி இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸும் இன்றைக்கு போட்டியிட போகிறீங்க. ஸோ அதில் இன்றைக்கி உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாட்டர்மெலன்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண ஒரு பெரிய டேங்க் இருக்குது, அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் இருக்குது. உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கெட்லேருந்து 8 வாட்டர்மெலன், ஒருத்தர் மட்டும் ஒரு பேர்லேருந்து ஒருத்தர் அந்த வாட்டர்மெலன் எடுத்து இந்த நெட்டு கடியில் போய் அந்த பாஸ்கெட்டை ஃபில் பண்ணும். அதே மாதிரி 8 வாட்டர்மெலன் நீங்கள் ஃபில் பண்ணதும் அங்கே நின்றுட்டு இருக்கிறவங்க அந்த 8 வாட்டர்மெலனை அந்த சைட்லேருந்து இது அடியில் வந்து இதுக்குள்ளே ரீஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ யார் கம்மி டைம் எடுத்துக்கிறீங்களோ அவங்க தான் சேஃப் ஜோனில் இருக்க போகிறீங்க, யார் அதிகமாக டைம் எடுக்க போகிறீங்களோ அவங்க டைரெக்டாக டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடுவீங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ ரெடியாக இருக்கீங்களா? 6 பேர் வந்து 3 பேராக பிரிக்க போகிறோம், அந்த 3 பேர் யார் யாருங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? வெரி குட், பேர் பிரிச்சாச்சு, லாட் நம்பர் எடுத்துட்டீங்க. நம்ம டாஸ்க்கில் வந்து விளையாட போகிற பேர் யார் அப்படின்னா, செந்தில் அண்ட் ஸ்ரீகாந்த். செந்தில், லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் தான் டாப் பண்ணீங்க டாஸ்க்கில் ஆக்சுவலி, கரெக்டாக? ஸோ இன்னைக்கு வந்து உங்களை ஸ்ரீகாந்தோட பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இங்கே வாட்டர்மெலன் பிக் பண்ண போகிறாங்க, யார் வந்து அங்கே நிற்க போகிறாங்க? ஆக்சுவலாக அதில் ஃபஸ்ட் லெவல் வந்து ஸ்ரீகாந்த் இங்கே இருப்பான், நான் அங்கே பேஸ்கெட்டில் நிற்பேன். ஓகே, நாங்கள் அப்படி என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி இதில்?
ஸ்ட்ராட்டஜி என்னென்னா வச்சுக்கோங்களேன், இவன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கான், ஸோ இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் எனக்கு குடிச்சிட்டானா அப்புறம் நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். கரெக்டாக தான், நாலு நாலு ஸ்டெப்லாம் முடிச்சிருவான் ஸ்ரீகாந்த், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தி மார்கம் குரூப், ஒல்லி பெல்லி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க், எலிமினேஷன் உங்களுக்கு நீங்க வந்து போக போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ற டாஸ்க். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். உங்களுடைய நேரம் தூங்குகிறது. வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு போயிட்டு க்ரொக்கடைல் ஸ்லைட் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க ட்ரைனிங்கில். ஸோ அது பண்ணிட்டு ஒரு பேஸ்கெட்டில் போடுறது தான் எங்களோட தேர்ட் டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்பியும் பேர டாஸ்க் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனியின் ஸ்ரீகாந்த். ஆக்சுவலாக நான் இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே ரொம்ப பயந்தேன், ஏன்னா இது என்ன குனிஞ்சு என் வெயிட்டை தூக்கிட்டு ஓடணும், எவ்வளோ தூரம் ஓடணும்னு தெரியல. பட் ஸ்ரீகாந்த் வந்தோடனே எனக்கு வந்து ஏதோ செம்ம சப்போர்ட் கிடச்சிருக்கு, பிகாஸ் அவன் ரொம்ப ஹைட்டு, ஸோ ஸ்ரீகாந்த் அதை க்ராஸ் பண்ணி போயிடுவான். ஸோ அதுதான் பெரிய பெனிஃபிட். அவ்வளோ எனக்கு ஸ்டாமினா வந்து யூஸ் ஆச்சு, நிறையா வந்து எனர்ஜி யூஸ் ஆச்சு, பட் அவ்வளோ ஸ்டாமினா நான் வந்து இந்த வாட்டி இழக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டாஸ்க்கோட தேர்ட் டாஸ்க் வந்து எனக்கு நிறையா ஸ்டாமினா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ப்ராப்ளி எனக்கு தெரில, எனக்கு அப்படி ஃபீலிங் இருந்தது. இந்த வாட்டி நானும் செந்திலும் பேர் பண்ணோம். அப்போது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் க்ரால் பண்ணிட்டு பேஸ்கெட்டில் போடுற மாதிரி, செந்தில் பேஸ்கெட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் செகண்ட் அப்புறம் ஸ்வாப் பண்ணுற மாதிரி அப்படியே ஆப்போசிட். நானும் ஸ்ரீகாந்த் எப்பயுமே ட்ரைனிங்லேருந்து ஒன்றா தான் நல்ல ஜாலியாக பண்ணுவோம், ரொம்ப இன்டென்ஸோட பண்ணுவோம். ஒரு இடத்துல கூட எங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கவே மாட்டோம், விட்டுறாதரா விட்டாதரான்னு சொல்லி தான் விடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எங்கேயுமே நாங்கள் ட்ராப் டவுன் பண்ண மாட்டோம், எங்களால் முடிஞ்ச லெவல் கொடுக்க போகிறோம். செம்ம டஃப், நெஞ்சவாழ்மே. ஏன்னா ஆக்சுவலாக நேற்று இந்த மிலிட்ரிக்கு இது பண்ணி பார்த்தோம், பட் ஆனால் அப்போ எனக்கு டஃப்பாக தெரியல, இப்போ பண்ணும்போது அப்படியே உள்ள என்ன நடக்குதுன்னு தெரில. இப்படி ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம், ஸோ ரிமைனிங் கண்டஸ்டன்ட் பார்க்குற எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த் நடுவில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வாட்டர் மெலன் நெட்டுக்கு மேலே விட்டு மேலே விட்டேன், அதனால் ஹோப்ஃபுல்லி எதுவும் நடக்காதுன்னு. உங்களோட ஹைட் வந்து ஒரு இடத்துல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் உங்கள் வெயிட் இந்த நெட்டுக்குள்ளே போகிறது கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு? அது ஒன்றும் பெருசாக இல்லை, பட்டு அதுதான்
நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணேன். அந்த ஒரு மிஸ்டேக் தான் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, நீங்கள் எத்தனை நேரத்தில் முடிச்சிங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லலை. இன்னும் உங்களுடைய சக போட்டியாளர்கள் விளையாட மொத்தமாக சொல்லலாம்னு நினைக்கிறோம். ஓகே, பட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ இந்த பெஸ்ட்டு பேருக்கு நம்மளுடைய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், வெரி குட். நம்ம அடுத்த போட்டியாளர்கள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, மோகன் அண்ட் ஹியூபர்ட். ஹியூபர்ட்டு பச்சை துரோகினிலாம், அதாவது யாருக்குமே தெரியாது விஜய் டிவி நேயர்களே, பிரியங்கா பக்கத்தில் யார் நிற்கிறதுன்னு சண்டை இவங்க ரெண்டு பேருக்குள்ள. அம்மா சுத்தியுமாங்க ட்ரைனர் சார் வைத்தறிச்சல். இவர் நான் நிற்கிறேன்னு இவர் சொல்கிறாப்புல, பிரியங்கா தான் என் லக்கி. இவர் அவரு இல்லை இல்லை, நான் இந்திரம் நான் தான் நிற்பேன். நான் அனாத இல்லத்துலேருந்தா வந்தேன். இல்லைண்ணா, லாஸ்ட் டைம் வந்து அவங்க விஷ் பண்ணி அனுப்புனாங்க, அதனால் டாஸ்க்கை நாங்கள் வின் பண்ணேன், அதனால தான் அவங்க பக்கத்தில் நிற்கிறேன். மற்றபடி ட்ரைனரோட ட்ரைனிங்கோ உன்னோட முயற்சியோ இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப சீரியஸா ஓகே ஓகே ஹியூபர்ட் மோகன் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப சின்சியரா அந்த டாஸ்க் அட்டெம்ட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ மோகன், கீழே தொடக்குறாது. பார்ட்னர் வந்து இதில் வந்து மோகன். ஸோ நானும் மோகனும் சேர்ந்து டெஃபினட்டாக இதில் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டோம். இந்த வீக் நான் வந்து ரொம்ப லீஸ்ட் டைமில் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். வந்து மோகன் தான் லீட் பண்ணார். ஸோ அது மோகன் வந்து லீட் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார் நெட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 times. நானும் அதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணேன். கொஞ்சம் வயிற்றுனால குனிஞ்சு வரது கொஞ்சம் கஷ்டமாக எல்லாம் தலையில் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுச்சு. மற்றபடி ரியலி ஐ என்ஜாய் பண்ண மாட்டுறதுக்கு தான் ஒன்றும் இல்லையா அங்கே. அப்படிக்கும் ஒழுக்கம்ல போய் முடி ஏதாவது தடுத்துருக்கோம். ஓகே, உள்ள போய் நான் கூட ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், எது தர்பூசு எது மண்டை அப்படின்னு நினச்சி கமெண்ட் ஒன்றும் வரலையேன்னு. தேங்க்யூ ஃபார் த கமெண்ட். நடுவில் ஒரு தர்பூஸ் பிறந்தது, நான் மோகனான்னு பார்த்தேன், செதிரிச்சோன்னு. பட் சூப்பர், வெல் பிளேட் ஹியூபர்ட்.
நீங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. பட் அந்த எண்ட்ல வந்து ஏதோ கொஞ்சம் தடுக்குது, அது வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போனாங்க தடுக்கல. நான் 142 சைஸ் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கனால என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம், கொஞ்சம் தடுக்குது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது என்ன வீடா இடிச்சு கட்டுறதுக்கு. சொல்லுங்க, பட் உங்களுக்கு எப்படி இருந்த டாஸ்க்? ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. இது வரைக்கும் பண்ண லாஸ்ட் 2 டாஸ்க் விட இது கொஞ்சம் டைமிங்னாலும் சேலஞ்சிங்கா இருந்தது இல்லையா? உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? கஷ்டம் மீன்ஸ் அது அந்த எண்ட்ல வந்து எழுந்திருக்கிறது கொஞ்சம் அந்த இது மட்டும் தான், எந்திரிக்கிறது மட்டும் தான். ஏன்னா அந்த இடத்துல சிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால. ரைட், எப்பயுமே வந்து வெற்றி கிடைக்கிற இடத்துல சிக்கல் இருக்கும், அந்த சிக்கலை தாண்டினா தான் வெற்றியே. அந்த சிக்கல் எனக்கு ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், ஆனால் ரொம்ப பஞ்சு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாப்லையே. நீ இருக்கிற தெரியும் நான் பிரியங்கா, நினைக்கிறேன் பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாலு முக்கியம், ஆம்பளைகளுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை இது முக்கியம். நீ வந்து நம்ம டீமுக்கு ஒரு பாஞ்சாலியா இருக்க. பாரத காலத்துல ஒரு பாஞ்சாலினா நீ வந்து நம்ம ஒல்லி பெளியில ஒரு ஏஞ்சாலி. ஏழு பேர், சரி, இட்ஸ் ஓகே, வெரி குட். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா டாஸ்க் அட்டன் பண்ணிருக்கீங்க. நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிச்சீங்க அப்படிங்கறதும் சஸ்பென்ஸா வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் ஒரு டீம் இருக்கு, அதை பாத்துக்கலாம். இன்னொரு டீம் இருக்கு, அவங்க எப்படி டாஸ்க் அட்டன் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நம்ம பார்த்தலாம். தொடர்ந்து பாத்துட்டு இருங்க. இந்த மருதம் குரூப் ஒல்லி பெளி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேல் கண்டெஸ்டன்ஸோட லாஸ்ட் பேர் பால யோகேஷ் அண்ட் ராஜ்குமார், நீங்கள் தான் வந்து லக்கி பேர். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும், எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயங்களில் இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பால யோகேஷ்? நான் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ண போகிறேன், ராஜ்குமார் ஃபஸ்ட்டு க்ரால் பண்ணி கொண்டு வந்து போட போகிறாரு. செகண்டு நான் அவன் ஹோல்ட் பண்ண போகிறான், நான் வந்து அங்கேருந்து வந்து போட போகிறேன். ராஜ்குமாரே, நீங்கள் ஆகாசமாக போகிறேன், நெட்டை கழிச்சு போடாத. இல்லை, அவர் தர்பூஸ் டாஸ்க் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நடுவில் அப்படியே ஏதாவது மிஞ்ச இருந்ததுன்னா இது சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்ச ஒரு போதும் ஒன்ன மாதிரி ராஜ்குமார் நினைக்காது. ரைட், இப்போ நம்ம டாஸ்க் போயிடலாமா? Rajkumar and Bala Yogesh, your time starts now. என்னடா இந்திய நீ? எந்திரிச்சு போறா? பண்ணும்போது ஜாலியாக பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி கீழே ஊர்ந்து போகும்போது எனக்கு கையில் அடிப்படுதுனால பண்ண கஷ்டமாக இருந்தது. ராஜ்குமார், கிரால் ஃபாஸ்ட். சீக்கிரம் பாலு. அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து அந்த சைட் கொடுத்து முடித்தார் அவர். அங்க இருக்கு நான் இந்த
உருண்டு வரும்போது நான் என்னால் முடியாததுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால எனக்கு சேர்த்து பாலை யோகேஷ் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணி முடித்தேன். என்னோட கோ கம்பேனியன் வந்து ராஜ்குமார். ஸோ அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லி வச்சுருந்தேன், கரெக்டாக என் ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் இருந்து, ராஜ்குமார் கொஞ்சம் டைம் டிலே எடுத்துட்டாரு, அவரையும் சேர்த்து நம்ம சேஃப் ஜோனில் கொண்டு வரணும் அப்படின்றதுனால. வந்து முட்டியில் அடின்றதுனால அவரால் க்ரால் பண்ண முடியல, அது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதனால் ப்ரெஷர் உங்கள் மேலே அதிகமாக இருந்ததா? ப்ரெஷர் இல்லை, நான் போகிறப்பே மைண்டை செட் பண்ணிட்டு தான் போனேன், ராஜ்குமாருக்கும் சேர்த்து விளாடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் உனக்கு ஸ்ட்ரெஸ் தரல, உன்னால் முடியாதப்போ கூட நெட்டை மட்டும் தூக்கிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ராஜ்குமார் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், உங்களால் க்ராலே பண்ண முடியல, எல்போ கீழே வைக்கவே முடியல, எப்படி மேனேஜ் பண்ணிங்க? ஆனாலும் இல்லை போய்தான் ஆகணும் அப்படின்னு வெறியில் தான் நான் பண்ணேன், வலிச்சாலும் பரவாயில்ல. சப்போஸ் என்னால் முடியல கூட ரெண்டு பேருமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணோம். இராணுவத்துக்கு ஆளுத்த மாதிரி இருந்தது. பாலயோகேஷ் அண்ட் ராஜ்குமார், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கீங்க, சொன்னீங்க. ராஜ்குமாருக்கு சேர்த்து தான் நான் உழைக்கணும்னு முடிவு பண்ணேன்னு, அந்த நட்புக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நம்ம ஆறு போட்டியாளர்களும் அவங்கவுங்க டீமாக ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு உங்களோட டாஸ்க் அட்டன் பண்ணிட்டீங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக குறைவான டைமில் இந்த டாஸ்க்கை முடித்த டீம் செந்தில் அண்ட் ஸ்ரீகாந்த். 5 minutes 10 seconds la inda task neenga mudichirukinga, congrats, congratulations. Task kamiya mudichadunala kamiya nerathula mudichadunala neenga enna panna poringa? Save zone ku poga poringa. Nikilesh oda kootu sendu enjoy pannunga. Enjoy, enjoy. Thank you. Mohan, Hubert, Bala, Yogesh, Rajkumar. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேஃப் ஆகிட்டாங்கன்னா இட்ஸ் வெரி ஆப்வியஸ். நீங்கள் நாலு பேருமே இந்த டாஸ்கில் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. ஸோ டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ஸ்ன்றதுனால உங்களுக்கு நாங்கள் லெவல் 2 கேம் கொடுக்க போகிறோம். ரெண்டு பாஸ்கெட்ஸ்லேயும் நாங்கள் வந்து 15 வாட்டர் மெலன்ஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா? எந்த பேர் இந்த 15 வாட்டர் மெலன்ஸை அந்த ரோப் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதிகமான நேரத்துக்கு அவங்க தான் இந்த வாரம் சேஃப். அண்ட் யார் டக்குன்னு அதை கீழே விட்டுறீங்களோ அவங்க டைரக்டா டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடுறீங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ரெடியா? ரெடி. ஓகே, பொசிஷன் ப்ளீஸ் கோ டு யுவர் பொசிஷன்ஸ். டீம்ஸ் தூக்குங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அப்படியே ஹோல் பண்ணீங்க. மோகன் vs ராஜ்குமார். இந்த இரண்டு அணிகளில் மோகன் மற்றும் ராஜ்குமார் குறைந்த அளவு ஒல்லி பெல்லி சதவிகிதம் குறைத்தவர்கள். ராஜ்குமாருக்காக பாலயோகேஷ் தன்னால் முடிந்தவரை லெவல் 1 டெஸ்டை சிறப்பாக நிறைவேற்றியும் இவர்களால் சேஃப் ஜோனுக்கு செல்ல முடியவில்லை. ராஜ்குமார் இந்த போட்டியை சவாலாக எடுத்து தாக்குப்பிடித்தால் மட்டுமே நம் போட்டியில் தொடருவார். ரொம்ப டஃப், நான் வந்து நடுவில் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தேன் என்னோட டீம்மேட் ராஜா. யாரும் தம் கட்டாதீங்க, நல்லா மூச்சு உள்ள இழுத்து மூச்சு வெளியே விடுங்க, பொசிஷன் மாறாம இருங்க, பொசிஷன் மாறாம இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். வாட்டர்மெலன் போட்டு இதில் எயிட் எயிட் இழுத்து போச்சு நிற்க சொன்னாங்க, நாங்கள் நின்றோம்.
நிற்கும்போது ஒரு லெவலுக்கு மேலே நேரம் அதிகமாக பிடிச்சி நிற்கும்போது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கையெல்லாம் அவ்வளோ எரிஞ்சது. ஃபோர் கண்டெஸ்டன்ஸும் பரவச நிலையை அடைஞ்சிட்டாங்க. தர்பூசணி கையெல்லாம் வந்து ரொம்ப வலி எடுத்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல். மோகன் பாத்தேகுமார் ராஜே சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்றா. ராஜ்குமார் மற்றும் பால யோகேஷ் தாங்கள் நின்ற இடத்தில் இருந்து சிறிதளவு கூட நகராமல் நிலையாக நின்றார். நான் மோட்டிவேட் பண்ணேன், அவரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சப்போர்ட் பண்ணாலும் என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஹியூபர்ட் தன்னால் தாக்குப்பிடிக்க முடியாமல் கயிற்றை தன் வயிற்றில் சுற்றவும் தன் கால்களால் பின் சுவற்றில் தாங்குவதுமாக இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப விளையாட்டை எடுத்துக்கிட்டேன். அது நான் ரொம்ப பிகாஸ் அந்த டைம் வந்து எஃபர்ட்டே தெரில. நானும் மோகனும் ரொம்ப ஜாலியாகவே அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மினிட்ஸ் போக போக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த டைம் நாங்கள் எங்களோட எஃபர்ட் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கோம். மொத்தமாக அதை வச்சு இழுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பத்து நிமிஷம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் தெரியல. லாஸ்ட் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்தது. குட் கோயிங் பால் யோகேஷ் அண்ட் ராஜ்குமார். முடியல அப்படின்னா நீங்க விடலாம். இட்ஸ் அப் டு யூ கைஸ். இழுத்து பிடிக்கும்போது ஓரளவுக்கு மேலே நானும் பல யோசனாலாம் இழுத்து பிடிச்சிட்டே இருந்தோம். கொஞ்சம் கூட அது மிஸ் ஆகாமல் ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் போகும்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே போகும்போது கையெல்லாம் வலி ஜாஸ்தி ஆரம்பிச்சு. மீண்டும் மீண்டும் இழுத்து பிடிக்கும்போது கையெல்லாம் எரிச்சல் பயங்கரமாக இருந்தது. மோகன் அவுட்.
தான் இந்த போட்டியில் தொடரப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ராஜ்குமார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெயிட்டு இழுத்து பிடிக்கிறதுக்கு. மிஸ் ஆனாலும் என்னை விட அதிகமாக பாலா தான் இழுத்து பிடிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் டு பாலா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தது இவங்க ரெண்டு பேர்த்தோடது. கொஞ்சம் கூட பொசிஷன் மாறாம சூப்பர். அது ராஜ் ஆக்சுவலாக வந்து ராஜ்க்கு தெரில. ராஜ் வந்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் எஃபர்ட் போட்டார் அங்கே. ஏன்னா என்னால் மட்டும் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கு. நான் அவனை சொல்லிட்டே இருந்தேன், ப்ரீத் இன் பண்ண புடி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். மேபி அவனுக்கு தேவை மோட்டிவேஷன் மட்டும்தான், ஆனால் அவன் தான் எஃபர்ட் போட்டான். சூப்பர், வெரி குட். ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப நல்ல நல்ல எஃபர்ட் போட்ட ஒரே காரணத்தினால தான் நீங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் சே. Please enjoy your victory six. Thank you. Thank you. மோகன் அண்ட் ஹியூபர்ட், நம்ம ரூல்ஸ்க்கு மீறி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. காலை மிதிச்சிட்டீங்க, இந்த இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் இப்படி பண்ணிட்டீங்க. நம்ம ரூல்ஸ் படி நம்ம இப்படி தான் இருக்கணும். இன்னொன்று பொசிஷன் விட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து அங்கே போயிட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஓவராலாக ஒரு 5 ஃபவுல் பண்ணிட்டீங்க. ஒருவேளை ஹியூபர்ட் மிகப்பெரிய கனவுகளோடும் ஆசைகளோடும் வந்த உங்களுடைய பயணம் இந்த மேடையில் இந்த நொடியோடு முடிஞ்சு போனால் என்ன இழப்பு உங்களுக்கு? இந்த மாதிரி சான்ஸ் வந்து இன்னொரு வாட்டி கிடைக்காது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் வந்து எதனா ஒரு ஸ்டோரி சொல்லி எங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். இந்த இதுலேருந்து நான் ஹெல்மெட் ஆனால் கூட, ஸோ நானே கூட உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் எஃபோர்ட் எடுப்பேன். மோகன், டொமேட்டோ ஸ்க்வீஸிங் டாஸ்கில் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் அந்த டொமேட்டோஸை ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் நினச்சி நினச்சி நீங்கள் அந்த டொமேட்டோவை ஸ்க்வீஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் ஆச்சு, நீங்கள் என்ன தாட் ப்ராசஸில் இருந்தீங்க? இங்கே வந்து கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த ரோப் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல. அப்படியே பயங்கரம் ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோடனே எங்களுக்கு ஒன்றும் முடிஞ்ச ஸ்டாமினா ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அண்ட் தென் நிறைய இடத்துல ஃபவுல் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது, நிறைய ஆசோலேஷன் வேறு இருந்தது. ஸோ அந்த இல்லாமல் இருந்தால் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹியூபர்ட் அண்ட் மோகன், நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. எஸ், உங்கள் ரெண்டு பேரில் வந்து ஒருவர் நம்ம மருதம் குரூப் ஒல்லி பெல்லி ஷோலேருந்து வெளியில் போக போகிறார். உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், யார் இந்த போட்டியிலேருந்து வெளியில் போகிறாங்களோ அது இந்த மேடையோடைய முடிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பம். எஸ், ஏன்னா இந்த மேடை வந்து உங்களுக்கு வந்து வெறும் ட்ரெயின் மட்டும் பண்ணலை, உங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறதை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, உங்களை ஃப்ளெக்சிபிள் மட்டும் ஆக்கலை, வாழ்க்கையில் சராசரி மனுஷன் எப்படி வாழ்வானோ அதை விட ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களால் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை தந்த ஒரே மேடை இந்த மேடை. கண்டிப்பாக. ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி உங்கள் ரெண்டு பேரில் யார் அதிகமாக வெயிட்டை குறைச்சிருக்கீங்களோ அவங்க சேஃப் ஜோன் போவீங்க. ரெண்டு பேர்லேயும் யார் அதிகமாக வெயிட் குறைச்சிருக்கீங்க, ஒல்லி பெல்லி பர்சன்டேஜ் அதிகமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூபர்ட் வித் 2.18%, விச் மீன்ஸ் யூ ஆர் சேஃப். ஹியூபர்ட், ப்ளீஸ் என்ஜாய் யுவர் விக்டரி சீட். ஆனால் நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல். தேங்க்யூ. ஆஸ் அ காம்படிஷன் அப்படின்னு வரப்ப ஒருத்தர் எலிமினேட் ஆக வேண்டிய சூழல் நிச்சயம் இருக்கு. ஃபைனலா ஒருத்தர் தான் ஜெயிக்கவும் போறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். மோகன் கடந்த 7 ஆண்டுகளாக உடல் பருமனால் அவதிப்பட்டவர். தன்னைத்தானே வருத்திக் கொண்டு நம் நிகழ்ச்சியில் வெற்றி பெற இவர் மேற்கொண்ட பயிற்சி சாதாரணமான பயிற்சி அல்ல. தன் தந்தையைப் போல ஒரு காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் எனும் அவருடைய கனவு. தன்னை இழிவுபடுத்தியவர்கள் முன்னால் உடல் இழைத்து காட்ட வேண்டும் என்ற இவரது லட்சியம். இந்த நிகழ்ச்சி மூலம் இவருக்கு கிடைத்த உற்சாகம். இருந்தும்
உடல் எடை சரியான அளவு குறையாத காரணத்தினால் இன்று நம் போட்டியை விட்டு வெளியேறும் முதல் போட்டியாளர். இனி இவர் நிலை என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பயணத்தில் நம்ம ஒல்லி பெல்லி குடும்பத்திலிருந்து வெளியில் செல்கிற முதல் போட்டியாளர். ஆல் தி பெஸ்ட் மோகன். ஒர்க் அவுட்லாம் நல்லா தான் பண்ணினேன், பட் பாடியோட வெயிட் தான் எனக்கு குறையல. இந்த வாரம் ரொம்ப கம்மியாக குறைச்சிருக்கேன். எவ்வளோ ஜோயிலாக ஜாலியாக எங்கேயுமே இருந்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடும், என்னோடய எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்து வெளில எங்கேயும் சுற்றவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கூட தினமும் காலைல ட்ரைனிங் போகிறதுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமே வெளில போயிட்டு வரதுனால கொஞ்சம் அந்த இதெல்லாம் அந்த தயக்கெல்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதுனால ரொம்ப எல்லாமே ரொம்ப எல்லாருக்கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் நான். ஸோ எல்லோரையும் இந்த ஸ்டேஜ் இவங்க எல்லோரையும் மிக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு கிடச்ச ரொம்ப பெரிய பெரிய சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டு போகிறேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நான் வெளில போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் யோர் ஹோம். நீங்கள் எப்போ வேணும் நம்ம வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், எப்போ வேணும் நீங்கள் ட்ரெயினர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஷோலேருந்து எலிமினேட் ஆகுறீங்க தவிர நம்ம ஃபேமிலியில் இன்னமும் நீங்கள் ஒரு மெம்பராக தான் இருப்பீங்க. ஹியூபர்ட், உங்களோட பேர். இன்னும் கொஞ்சம் நான் என்னுடைய எஃபர்ட் போட்டிருந்தா மோகனை சேஃப் ஜோன் கொண்டு வந்துருக்கலாமே அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன், கொஞ்சம் சிரிச்சுட்டு அந்த மாதிரி. பிகாஸ் அந்த டைம் எதுவுமே தெரில, போக போக தான் அதோட சீரியஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த இதிலே என்டைய குரூப்லேயே வந்து நான் வந்து மோகன்ட்டு வந்து ரொம்ப உரிமையாக நான் தான் ரொம்ப பேசுவேன் எல்லாரோட. அவர் சொல்லுவார், நல்லா நேபருக்கு என்ன நீ என்ன நீ அண்ணனே கூப்பிட மாட்ற, பாப்போவெல்லாம் அப்படிலாம் சொல்கிறேன். நான் சொன்னேன், இல்லை அண்ணன் கூப்பிட்டு அது ரொம்ப இதாக இருக்கும், நம்ம எவ்வளோ க்ளோஸ்ன்றது வந்து இப்படி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் அவருக்கு வந்து நான் அண்ணன் கூப்பிடணும்னு ஆசைப்படுவார். ஸோ இப்போ கூப்பிட்றேன் மோகன். அவ்வளோ கிரவுண்டில் வந்து ஓட மாட்டார். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து அவர் ஓடுவார், நாங்கள் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்த அன்பு, இந்த பாசம் லைஃப் லாங் நிச்சயம் தொடரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதாக நடக்கிறதுக்கு, நீங்கள் எப்படி ஆகணும்னு நினச்சிங்களோ அப்படி ஆகிறதுக்கு எங்கள் ஒட்டுமொத்த ஒல்லி பெல்லி டீமும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுது. மோகன், ஆஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன், ஸ்பார்க் இன்ஸ்டியூட் நீங்கள் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 worth ஒரு வவுச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ 1 இயர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் இந்த இந்த செக் வச்சுக்கிட்டு ஸ்பார்க் இன்ஸ்டியூட்டில் போய் எவ்ரி டே ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட உடம்பை குறைச்சி சும்மா கெத்தாக வந்து நிற்கிறீங்க. ஓகே, போட்டியை விட்டு விலகுகிறார் என்று அறிந்தவுடன் சக போட்டியாளர்கள் தங்கள் குடும்ப நபர் ஒருவர் விட்டுச் செல்வது போல இவர்களின் பிணைப்பு நமக்கு தெரிகிறது. இந்த ஒல்லி பெல்லி குடும்பத்தை விட்டு என்றும் நீங்காமல் பயிற்சி செய்து உடல் இளைக்க மோகனுக்கு ஒல்லி பெல்லி டீம் வாழ்த்துகிறது.